ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிவராத்திரி விழாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிலேருந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணினேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயில் வந்து இருக்குது. இன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, அது இல்லாமல் சிவராத்திரி ரெண்டுமே வந்து ஒரே நாளில் வர்றதுனால ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் ரெகுலராக போகிற கோயில் தான், என்னுடைய விழாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லா சிவன் கோயிலையும் இன்றைக்கி வந்து ரொம்ப கோலாகலமாக வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துவிட்டோம். வெற்றியும் வந்து தூங்கிட்டு இருந்தால் சாதனை போகிறோம், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து வெற்றியை வந்து கலப்பி அப்புறம் கோயிலுக்கு வந்தோம். சனி பிரதோஷ அபிஷேகம் முதல் கால பூஜை ரெண்டுமே வந்து ஒன்றாவே வந்து இன்றைக்கி வந்து பண்ணுவாங்க. அதை தான் வந்து பார்க்கறதுக்கு முடியல. நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அபிஷேகம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ முருகீஸ்வரர் ஆலயம். வந்து பார்த்திங்கன்னா பரதநாட்டியம், அதுக்கப்புறம் வந்து ஆதித்யா டிவியில் வந்து மதுரை ராமகிருஷ்ணன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பட்டிமன்றம் கூட இன்றைக்கி வந்து இருக்குது. கலை நிகழ்ச்சிகளும் வந்து இருக்குது. அது மட்டும் ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டே இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகமும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பயங்கர கூட்டங்க, உள்ளே வந்து போகவே முடியல. நாங்களும் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நானும் சாதனா வந்து பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கோயிலை சாமி கும்பிட்டுட்டு சுற்றிட்டு இருந்தோம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்குங்க. மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்துட்டு போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வாரத்தில் ஒரு 2 நாள் அது இந்த கோயிலுக்கு வந்து வந்துடுவோம். சிவராத்திரிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சிவனடியர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருப்பணிக்கு வந்து வந்திருந்தாங்க. கோயில் ஃபுல்லாகவே வந்து சுத்தம் பண்ணியிருந்தாங்க. நல்லா லைட்டிங்லாம் வந்து போட்டு ரொம்ப நல்லா அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே. அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கும்போது அந்த குட்டி பையன் வந்து பார்த்துட்டு அழகாக வந்து சிரிச்சிட்டு இருந்தான், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கோயில் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் பரதநாட்டியம் ஆடுற பசங்கள்லாம் வந்து அங்கங்கே நிற்க வச்சு பேரண்ட்ஸ் வந்து ஃபோட்டோஸு நிறைய ஸ்டில்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. சாதனை வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் வந்து பரதநாட்டியம் கிளாஸ் வந்து போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லாக்டவுன் வந்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அப்புறம் பழைய வீட்டில் இருந்து காலி பண்ணிட்டு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். கொண்டு விட்டுட்டு வரத்துக்கு வந்து அப்போ வந்து வண்டியும் இல்லை, ரொம்ப வந்து சிரமமாக இருந்தது. அதனால் வந்து அப்புறம் போகலை கிளாஸ்க்காக. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து போயிடுச்சு. இந்த வருஷம்தான் வந்து அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு ஏதனுக்கு வந்து கேட்டுட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேரதாக இருக்காங்க. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்ன்றதுனா வந்து சேர்த்து விடலான்னு வந்து இருக்கேன். சாதனா வந்து இந்த பரதநாட்டியம் காஸ்ட்யூம் வந்து போட்டுட்டு ஸ்டேஜில் ஒரு டான்ஸாவது ஆடணும்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவளுக்கு வந்து எப்படி விருப்பம் இருக்குதுன்னு வந்து கேட்டுட்டு வந்து சேர்த்து விடலான்னு வந்து இருக்கிறேன். சாதனா பரதநாட்டியோட வெஸ்டர்ன் டான்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவான். பசங்களாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு பேரண்ட்ஸு தாத்தா பாட்டி எல்லோரும் வந்து ஆசையாக நின்று பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. நானும் சாதனாவும் சாமி கும்பிட்டுட்டு ஸோ கோயில் சுற்றி வந்துட்டோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சந்தன அபிஷேகம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அடுத்த கால பூஜையாவது வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணுன்னு வச்சிட்ருக்கிறேன். சுவாமி வந்து அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோயில் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடுற பசங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுவாமி வந்து 3 தடவை கோயில் சுற்றி வந்ததுக்கப்புறமா டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு பிரதோஷமும் வந்து சுவாமியோட பல்லக்கு வந்து பெண்களையும் வந்து தூக்க வைப்பாங்க. சுவாமியோட பல்லக்கு தூக்கிறதுக்கு வந்து ரொம்ப கொடுப்புன்னு இருக்கணும் வந்து சொல்லுவாங்க. நானும் 3 தடவை வந்து தூக்கியிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராமும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சாதனை வந்து ரொம்ப நேரம் உட்காந்து நல்லா பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ஆசையாக இருந்தது. பசங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா வந்து பண்ணாங்க. அந்த பாட்டோட வந்து போடணும்னு தான் வந்து ஆசை. லாஸ்ட் இயர் கூட நான் வந்து போட்டிருந்தேன், காப்பிரைட் கிளைம் வந்து வருது. அதனால் அந்த ஒரிஜினல் மியூசிக் வந்து நான் மியூட் பண்ணிவிட்டு நான் தனியாக மியூசிக் வந்து இதில் ஆட் பண்ணிடுறது. பசங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா வந்து ஆடிட்டு இருந்தாங்கங்க. நானும் சாதனா எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க.
இந்த டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா டாக்டர் அவங்க, ரைட் சைடில் வந்து ரெண்டாவது க்ரீன் கலர் ஆடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா, நடுவில் ரெண்டு பொண்ணு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணில் ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய பொண்ணு அடுக்கு அம்மாவும் பொண்ணு இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து பண்ணாங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த குட்டி பசங்க நல்லா வந்து ஆடினாங்க. லாஸ்ட் இயர் சிவராத்திரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 சிவன் கோயில்கிட்ட வந்து போயிட்டு வந்தோம். இந்த வாட்டி நான் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் வந்து வந்தேன். சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை கூட்டிகிட்டு பக்கத்தில் ஒரு 2 சிவன் கோயில் இருக்குது அங்கே போயிட்டு வந்தாங்க. அண்ணன் சாதனாமா இங்கே தான் வந்து இருந்தோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கால பூஜை அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 1:30 மணி வரைக்குமே வந்து இங்கே கோயிலில் தான் வந்து இருந்தோம். மூணாவது கால பூஜை வந்து ஒரு 1:30 கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொன்னாங்க. அதுக்குள்ளே பசங்க வந்து தூக்கம் வருதுன்னு சொன்னதுனால வந்து கிளம்பிட்டோம். இந்த சிவராத்திரி வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. நைட்டு 12 மணிக்கு சாதனா பங்கு கோயிலில் எனக்கு வந்து விஷ் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் கால பூஜை வந்து முடிஞ்சதுமே வந்து பிரசாதம் வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பிரசாதம் வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து டான்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சிஸ்டர் கூட வந்து பர்த்டே விலாக் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு பர்த்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம். பர்த்டே விலாக் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக அதை அடுத்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய பர்த்டேக்கு வந்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க, உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவன் பார்த்திங்கன்னா ரெண்டாவது கால பூஜை முடிஞ்சதுமே வந்து இங்கே பட்டிமன்றம் வந்து நடந்துகிட்டு இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டு இருந்தது. மதுரை ராமகிருஷ்ணன் அதாவது ஆதித்யா டிவியில் இவங்களை வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க தான் நடுவர். நல்லா வந்து காமெடியாக வந்து பேசுவாங்க. அப்பப்போ வந்து பிரசாதம் இடையில வாங்கி சாப்பிட்டுட்டே வந்து பட்டிமன்றம் வந்து பார்த்துக்கிட்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்க தூக்கம் வருதுன்னு சொன்னதுனால ஒரு 1:30 மணிக்கிட்ட வந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் இப்படி தான் வந்து போயிட்டுருந்தது. இன்றைக்கி இது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பர்த்டே விலாக் வந்து நான் அடுத்தது ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் நான் இதோட நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.